ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். ஏகாதசி, இந்த ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோயில்கள் அனைத்துலேயும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெறும். நாமளும் சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் அருகே உள்ள கொங்கரத்து என்னும் ஊரில் வன்புகழ் நாராயணர் கோவிலின் சொர்க்கவாசல் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காண்போம். வன்புகள் நாராயணரை இந்த பகுதி மக்கள் வம்ப நாராயணர் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த வம்ப நாராயணரை புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வச்சு மிக சிறப்பாக வழிபடுவாங்க. வம்ப நாராயணரை தரிசித்து வந்தால் நமக்கு வம்பு வழக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படாது, குறுக்கிடாது. மேலும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விஷ ஜந்துக்கள், நாம் எங்கேயும் பார்க்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் எதுவும் இவரை தரிசித்து வரும்போது நம்ம கண் பார்வையிலேயே அந்த விஷ ஜந்துக்கள் படாது, நம்ம வீட்டுக்கு வராது, நம்ம கண்ணில் பட்டாலும் நம்மளை அந்த விஷ ஜந்துக்கள் தீண்டாது. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க வம்ப நாராயணர் கோயில் ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவை நாமளும் காணலாம் வாங்க. இந்த வன்புகள் நாராயணர் கோயிலில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கோயிலுக்கு ஒரு முறை புரட்டாசி சனிக்கிழமை நான் சாமி கும்பிட வந்திருந்தப்போ என்னோட பொண்ணுக்கு 4 வயசு, என் பையனுக்கு 10 மாத குழந்த, இந்த 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு நான் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன். வன்புகள் நாராயணர் கோயிலேருந்து அப்போ ஆட்டோ வசதி எல்லாம் கிடையாது, பக்கத்தில் இருக்க கண்டரமாணிக்கம்ங்கிற ஊருக்கு நடந்து வந்து தான் பஸ் ஏறணும். அந்த மாதிரி நான் 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் மாவிளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு குழந்தை அழுததுனால மறந்துட்டு என்னோட பர்ஸு, அந்த மாவிளக்கு வச்ச கூட எல்லாத்தையும் கோயிலையே வச்சுட்டு நான் கண்டரமாணிக்கம் வந்துட்டேன். கண்டரமாணிக்கம் வந்த ஒருபாடு நான் பஸ் ஏற போகையில் தான் என்கிட்ட பர்ஸ் இல்லைங்கிறத கவனித்தேன். உடனே கண்டரமாணிக்கத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் தடுமாறினேன். அப்புறம் அந்த கண்டரமாணிக்கம் கோயில் திண்ணையில் என்னுடைய குழந்தையை படுக்க வச்சுட்டு, என் பெண் குழந்தைய நீ தம்பியை பார்த்துக்க, அம்மா போய் அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் அந்த மாணிக்க நாச்சியை நம்பி என் பிள்ளைகளை கண்டரமாணிக்கத்தில் விட்டுட்டு நான் அந்த வம்ப நாராயணர் கோயிலுக்கு நடந்து போயிட்டேன். நடந்து போய் நான் பார்த்தா நான் வச்ச இடத்துலையே என்னோடய கூட பேக்கு பர்ஸு எல்லாமே இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா கண்டரமாணிக்கம் வந்து பார்த்தா என் பையன் எழுந்தா அழுதுக்குன்னு உட்காந்துருந்தேன், என் பொண்ணு பக்கத்தில் இருந்தா, அங்கே பக்கத்தில் இருந்தவங்க குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் குழந்தைய தூக்கிட்டு எங்கள் ஊருக்கு பத்திரமா வந்து சேர்ந்தேன். அதையும் இந்த வன்புகள் நாராயணரோட ஒரு அருளாக தான் நான் நினைக்கிறேன்.
வாசி வாசி. வன்புகள் நாராயணர் கோயில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் வன்புகள் நாராயணரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.